நான் இங்கே ஒரு வரலாற்று ஆய்வாளனாக வரவில்லை ஒரு வர்க்க உணர்வாளராக வந்திருக்கின்றேன் வர்க்கம் என்று பார்க்கின்ற பொழுது உழைக்கின்ற வர்க்கம் உழைப்பை சுரண்டுகின்ற வர்க்கம் என்று இரண்டு வர்க்கங்கள் தொடர்ந்து இருப்பது சித்தாந்த ரீதியாக நாம் ஏற்றுக்கொண்ட ஒன்று நமது உழைப்பால் உடைப்பை பயன்படுத்தி உயர்பவர்கள் ஒரு வர்க்கம் உழைப்பை தந்து நலிபவர்கள் இரண்டாவது வர்க்கம் இங்கே ஓய்வூதியர்கள் என்று இருக்கின்ற நீங்கள் நான் உழைப்பை தந்தவர்கள் உடைப்பை தந்த நாம் உடைப்பை உறிஞ்சியவர்களிடம் கேட்கின்றோம் எங்களுக்கு ஒரே இதை கொடுத்து விடுங்கள் என்று ஒரு சில மனநிலைகளை நாம் தெளிவுபடுத்தியாக வேண்டும் பணி என்பது வேறு ஊழியம் என்பது வேறு மன்னராட்சி காலத்தில் ஊழியம்தான் இருந்தது பணி இருக்கவில்லை ஊழியம் என்பது உங்களது பொறுப்பின் அடிப்படையில் செய்ய வேண்டிய கடமை பிட்டுக்கு மண் சுமந்தும் நீங்கள் அந்த குளத்தை வெட்ட வேண்டுமென்றால் அது கடமை அதை ஊடியம் என்பார்கள் அரசு ஊடியம் என்பார்கள் அரசனுக்கு ஊடியம் செய்வது என்பார்கள் ஊடியத்தில் என்ன தனித்தன்மை என்றால் நமது மரபு ரீதியான ஒரு கருத்து இருக்கிறதல்லவா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே ஊடியம் என்பது ஊதியம் உறுதி செய்யப்பட முடியாத ஒன்று உங்கள் உழைப்பை தர வேண்டும் என்பது கட்டாயம் அந்த உழைப்பிற்கு எவ்வளவு ஊதியம் என்பது கட்டாயமில்லை எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது அவர் கூட கேட்டார் ஏன் ஊடியம் என்ற சொல்லை ஊடியர் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றீர்கள் அது உங்கள் தன்மானத்திற்கு இடுக்கல்லவா என்று கேட்டார் வேலை நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த எம்ஜிஆர் என்று கேட்டார் ஊதியம் என்பது உங்கள் தன்மானத்திற்கு இடுக்கல்லவா உழைப்பிற்கு இடுக்கல்லவா என்று கேட்டார் நாம் நமது உழைப்பை நமது சொத்து என நினைக்கின்றோம் உயிர் நினைக்கின்றோம் அந்த சொத்தை ஒருவர் இலவசமாக திருடிக் கொண்டு செல்வதற்கு நாம் ஏமாளிகளாக இருக்க முடியாது நமது உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எதிர்பார்க்கின்றோம் இங்கே அந்த உழைப்பு என்பதை ஊடியம் பணி என்ற இரண்டு நினைகளில் நாம் பார்த்து வேறுபடுத்தி பார்த்து நமது செயல் திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டும் நாம் ஊழியம் செய்பவர்கள் அல்ல பணியாற்றுபவர்கள் ஒரு அரசுக்கு பணி என்றால் சுக்ரா நீதி சொன்னதைப் போலவோ அல்லது சாணக்கியரின் அர்த்த அர்த்தசாஸ்திரம் சொன்னதைப் போலவோ மன்னனுக்கு சேவை என்பது அல்ல மக்களை ஆட்சி செய்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு மக்களுக்காக நாம் உடைக்கின்றோம் என்று பொருள் தனிப்பட்ட மனிதரிடம் விசுவாசம் என்பது அங்கே இல்லை நம்மையொத்த மக்களுக்காக நமது மக்களுக்காக நாம் ஒரு அரசின் நிறுவனங்களை அலுவலகங்களை பயன்படுத்துகின்றோம் உடைப்பை தருகின்றோம் இந்த ஒரு தன்னம்பிக்கை அந்த நிலைப்பாட்டில் உறுதி என்பது நமக்கு தேவை நாம் கெஞ்சுவது இல்லை ஏனென்றால் நாம் எதையும் இலவசமாக பெறுவது இல்லை நாம் நமது நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் நமது உழைப்பை மலினமாக சொல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் நமது உழைப்பு நமது சொத்து இது நமது சொத்து என்பதை நம்மை சுரண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு மன உறுதியை முதல் நாம் பெற்றுக்கொள்வோம் யார் தயவிலும் நாம் இல்லை நமக்கு அருகதை இல்லாத ஒன்றை நாம் கேட்டுவிடவில்லை இரண்டாவது முதுமைக்கும் ஓய்விற்கும் உள்ள தொடர்பு ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேல் முதுமை என்பதாக அவர்கள் சொன்னார்கள் இன்று அறுபதாக அவர்கள் வசதிக்காக சிறிது அதிகரித்து தந்திருக்கின்றார்கள் அறுபது வயதுக்கு மேல் பணியில் இருப்பதற்கு உங்களுக்கு வயது தகுதி இல்லை என்பதாக சொல்லுகின்றார்கள் நாம் என்ன மனநிலையில் இருக்கின்றோம் முதுமை அடைந்து விட்டோம் ஆகவே பணியில் தொடர முடியாது என்ற ஒரு மனநிலைக்கு நாம் உள்ளாகி இருக்கின்றோம் உங்களைப் போல சக ஓய்வூதியன் என்ற முறையில் சொல்லிக் கொள்ளுகின்றேன் நாம் இருப்பது முதுமையில் அல்ல அதை முதுமை என்று அவர்கள் கூறிவிட முடியாது நாம் முதிர்ச்சியில் இருக்கின்றோம் அறிவாலும் பணியாலும் அனுபவத்தாலும் முதிர்ந்தவர்கள் நாம் இந்த முதிர்ச்சி என்பது ஒரு நாட்டின் பெரிய வளம் பெரிய சொத்து நமது அனுபவ முதிர்ச்சி அறிவு முதிர்ச்சி இவையெல்லாம் இந்த நாட்டிற்கு பயன்படக்கூடிய பெரிய வளம் அதை பயன்படுத்தும் வாய்ப்பிற்காக நாம் அமைப்பாக இங்கே இருக்கின்றோம் ஆகவேதான் நாம் சொல்லுகின்றோம் ஓய்வு என்பது ஓய்தல் என்பதல்ல ஓய்ந்திருக்கலாகாது பாப்பானு பாரதியார் பாட்னர் அது குழந்தைகளுக்கு மட்டுமாக மட்டுமல்ல நமக்காகவும் ஓய்ந்திருக்கலாகாது தோடா அப்படின்னு நம்ம தோடர்கள்ட்ட சொல்லணும் பணியிலிருந்து ஓய்வு என்பது வேறு செயல்படுவதிலிருந்து ஓய்வு பெறுவது என்பது வேறு செயல்படுவதிலிருந்து ஓய்வு பெறுகின்றோம் என்றால் செத்துவிடுகின்றோம் என்று பொருள் ஓய்ந்து விடுவதல்ல ஓய்வு ஓய்ந்து விடுகின்ற மனநிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் சாய்ந்து விடுகின்றீர்கள் வீழ்ந்து விடுகின்றீர்கள் பிறகு வாழ்ந்தே என்ன பயன் நாம் இந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் நமது அறிவையும் அனுபவத்தையும் நமது இந்த அறிவு இந்த அனுபவத்தின் மூலமாக பெற்ற சில நிலைப்பாடுகளையும் நடைமுறைப்படுத்தி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஓய்வு பெற்ற காலத்தில் இருக்கிறது சாய்வு நாற்காலிகளுக்காக நாம் ஓய்வு பெறவில்லை நமது பணி அதற்கு மேல் அதைவிட ஒரு பெரிய ஒரு வளாகத்தில் தேவைப்படுகிறது சிறிய வட்டத்திலிருந்து பெரிய வட்டத்திற்கு செல்லுகின்றோம் ஆகவே நாம் ஓய்வு எடுப்பதற்காக பணியிலிருந்து ஓய்வு பெறவில்லை என்ற ஒரு அடிப்படை உண்மையை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ஓய்ந்திருப்பதற்காக நாம் ஓய்வு பெறவில்லை மிக சுதந்திரமான சூழலில் வீறு கொண்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இது தெரிகிறது பணியாற்றாமல் முடங்கிவிட்டால் நம்மை நாமே அடித்துக் கொள்ளுகின்றோம் என்று பொருள் நமது ஊதியம் என்பது உழைப்பின் மூலமாக வருவது அந்த ஊதியத்தை தருபவர்கள் பொதுமக்கள் பெரும்பாலும் வரிகளில் இரண்டு உண்டு நேரடி வரி மறைமுக வரி நேரடி வரி என்றால் அந்த நோக்கத்தை சொல்லிவிடுவார்கள் மறைமுக வரி என்றால் கல் உடைப்பவரிடமும் பெறப்படுகிறது பீடி சுற்றுபவரிடமும் பெறப்படுகிறது வண்டி இழுப்பவர்களிடம் அந்த வரிகள் பெறப்படுகின்றன அந்த மறைமுக வரிகளின் மூலமாகத்தான் நமது ஊதியம் ஓய்வூதியம் தரப்படுகிறது நமது கடமை கடப்பாடு என்றால் யாரிடம் எந்த மக்களின் வரியில் நாம் ஊதியம் பெறுகின்றோமோ அந்த அடிப்படை மக்களுக்கு நாம் விசுவாசமாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி பைசா தீப்பெட்டினா அதில் வர அஞ்சு பைசா நமக்கு வருது துவரம்பருப்பு வாங்கினா அதில் இருக்கிற வரியில் கூட நமக்கு ஒரு பகுதி வருது இதையெல்லாம் அம்பானி அதானியை மட்டும் வாங்கிற விஷயம் கிடையாது நமது உழைக்கின்ற மக்கள் போதுமான வாழ்க்கை வசதியின்றி வாடுகின்ற மக்களும் இந்த வரிகளை கட்டுகின்றார்கள் அவர்களது வேர்வையும் நமது ஊதியமாக வருகிறது நமது கவலை எல்லாம் பணி ஓய்வு பெற்ற பிறகு நமக்கு இதுகாரும் இந்த ஊதியத்தை நல்கிய அந்த வெகு மக்களுக்கு கைமாறாக எதை செய்ய போகின்றோம் என்பது நாம் திருப்பி செய்ய வேண்டாமா செய்வதற்கான வாய்ப்பு இந்த ஓய்வு என்பது பணியிலிருந்து ஓய்வு என்பது அதை சரியாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோமா நம்ம ஒரு மனநிலையில் வந்துட்டோம் இனிமேல் என்ன வீட்டில் போய் ஒரு ஈசுச்சாரை ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பாங்க ரொம்ப இடத்துல வந்து ஓய்வு பெற நாள் அன்றைக்கி அது மாதிரி பொருளெலாம் வந்து அவங்களுக்கு அந்த பரிசா கொடுத்துருவாங்க நீங்கள் போய் அப்படி உட்காந்துங்க அமைதியாக உட்காந்துக்குங்க டிவியில் சீரியலை பார்த்துட வேண்டியது கைத்தடி இது மாதிரி நம்மை முதுமை என்று சிறுமைப்படுத்துவதை நாம் ஏற்க கூடாது நமது முயற்சி முதிர்ச்சியை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் யாரையும் சார்ந்து சோர்ந்து இருக்க வேண்டாம் நாம் நாம இருப்போம் இறுதி வரை இருப்போம் நமது தனித்தன்மையை தனித்துவத்தை நமது அடையாளத்தை இழக்காமல் இருப்போம் இந்த உறுதி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களிடம் ஆசிரியர்களிடம் இருக்க வேண்டும் என்று வினைக்கின்றேன் வயது ஆக நமக்கு சிறிது தளர்வுகள் ஏற்படலாம் உடல் தளர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது உள்ளமும் தளர்ந்து விடாமல் மன உறுதியை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அந்த ஒரு வாய்ப்பினை இந்த முறை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்மால் முடியும் வயது பொழுது என்ன நினைக்க வேண்டுமென்றால் நாம் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய பணிகளை விரைவாக செய்ய வேண்டும் என்ற அந்த அவசரம் நமக்கு தோன்ற வேண்டுமே தவிர நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற அந்த கையறு நிலைமைக்கு நீங்கள் சென்று விடக்கூடாது நம்ம தோடர் கூட சொன்னார் சுக்கரநீதியில் கூட ஓய்வு பெற்றவர்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க கீதையில் சொல்லுது பலனை எதிர்பார்க்காதே உன் கடமையை செய்யணும் சொல்லிச்சு பலனை நீங்கள் மறுமையில் பார்க்கலாம் அப்படின்னது சுக்கரநீதியில் மட்டும் இல்லை கவுட்டில் கூட ஊதியத்தை பற்றி பேசுது ஒரு அமந்தியாங்கிறவனுக்கு எவ்வளவு சம்பளம் நாலாயிரம் புற்காசுகள் மந்திரிங்கிறவனுக்கு என்ன சம்பளம் இரண்டாயிரம் பொற்காசுகள் இதெல்லாம் சொல்லுது இவங்களது ஊதியம் குறைந்து விடக்கூடாது அவர்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது அரசனுக்கு விசுவாசமாக இருக்கணும் ஆனால் எந்த சாஸ்திரமும் உழைப்பவர்களை பற்றி பேசியதே கிடையாது அவர்களுக்கு ஊதியம் என்பதை பற்றி சொன்னது கிடையாது ஏனென்றால் அது ஊதியம் பேசியது கிடையாது போர்களுக்கு மக்களை பயன்படுத்துவார்கள் கொள்ளையில் பங்குதான் அவர்களுக்கு ஊதியம் கொள்ளையில் பங்கு அந்த பங்கில் கூட இவர்கள் வந்து யாருக்கு எந்த அளவுக்கு பங்கு என்பதை இந்த சாஸ்திரங்கள் உறுதிப்படுத்தி விடுகின்றன மிக குறைந்த பங்கு அந்த படைவீரனுக்கு மித மிக அதிகமான பங்கு அரசனுக்கு போர்க்களத்துக்கே செல்லாத புரோகிதனுக்கு பங்கு சொல்லுகின்ற பொழுது கூட உழைக்காதவனுக்கு அதிக பங்கு உழைத்தவனுக்கும் உயிரை இழந்தவனுக்கு மிக குறைந்த பங்கு ஆளுக்கு ஒரு நீதியாக இருந்தது அந்த ஒரு அரசின் அரவணைப்பு என்பது பணியாற்றியவர்களுக்கு பாதுகாப்பு என்பதை பற்றி பெரிதாக எந்த சாஸ்திரமும் கவலைப்படவில்லை ராஜ விஸ்வாசம் இருந்தால் அரசனுக்காக உன் உயிரையும் இழக்க தயாராக இரு அரசன் கல்வியை கொடுப்பதை கூட எந்த சாஸ்திரமும் கடமையாக்கவில்லை மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டிய பொறுப்பை எந்த சாஸ்திரமும் அரசுக்கோ அரசனுக்கோ தந்தது கிடையாது மக்களையே மதிக்காத ஒரு மரபு இங்கு மட்டுமல்ல எங்கும் இருந்திருக்கிறது நமது ஓய்வூதியம் இங்கே பெறுகின்ற ஓய்வூதியம் என்பது ஒரு வர்க்க போராட்டத்தின் விளைவு என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுது இந்த ஓய்வூதியம் என்ற பிரச்சனை வருகிறது தொழில் புரட்சியின் போதுதான் இந்த கருத்துக்கள் விதைவிடல் ஆராயிற்று தொழில் புரட்சி தொழிலாளர் வர்க்கம் அவர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் பல அமைப்புகள் பல சிந்தனையாளர்கள் தோன்றினார்கள் தொழிலாளர்கள் கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வருகின்றார்கள் குப்பங்களில் வசிக்கின்றார்கள் பதினாறு பதினெட்டு மணி நேர வேலை கூலி என்பது உறுதியல்ல இடைவேளை உணவுக்கு கூட பத்து பதினைந்து வினாடிகள் அவர்கள் குழந்தைகள் பன்றிகளைப் போல உழல வேண்டிய சூழலில் இந்த சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டுன்னு ஒரு புத்தகம் இருக்குது ட்ரெவல்யன் எழுதுனது அந்த புத்தகத்தில் படித்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு தொழிலாளி இருந்தான் என்பது விடியல் நாலு மணிக்கு அவன் வீட்டிலேருந்து கிளம்பணும் ஆறு மணிக்குள்ளே தொழில் பகுதிக்கு போகணும் ஆறு மணிக்கு அலுவலகத்தில் நுழைஞ்சா மதியம் ஒரு மணிக்கு உணவிடைய வேலை பத்து நிமிடம் முடிஞ்சு மறுபடியும் தொழில் ஆரம்பிச்சா இரவு எட்டு மணி வரைக்கும் வேலை இருக்கணும் எட்டு முடிஞ்ச அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள பத்து பன்னெண்டு ஆயிடும் அவனுக்கு உணவளிக்கின்ற பொறுப்பு ஆலை நிர்வாகி கிடையாது அவன் உணவு அவன் கொண்டு வரணும் இவன் குழந்தைய வந்து விலங்கைகளைப் போல குடிசைகளில் உணர்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு மனிதர்கள் என்ற நிலை கூட அவர்களுக்கு கிடையாது அதற்காக கவலைப்பட்டு சிந்தித்தவர்கள்தான் சோசியலிச இயக்கத்தை துவக்கினார்கள் அதன் ஒரு உச்சகட்டமாகத்தான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் உருவானது இந்த உடைக்கும் பிரிவை பற்றிய அக்கறையில் உருவான தத்துவங்கள் மிக குறைவு நமது தத்துவங்கள் பெரும்பாலும் ஆண்டவனை பற்றியும் அரசனை சுற்றியும் இருந்தன தொழிலாளர்களை பற்றி எந்த தத்துவம் கவலைப்பட்டது ஒரு இந்த தொழிற்புருஷின் விளைவாக அந்த கண்ணுக்கு எதிரே நிகழ்கின்ற அவலங்களை பார்த்த பிறகு உண்மையிலேயே மனிதநேயமிக்க சிந்தனையாளர்கள் அவர்களுக்கு என்ன விடியல் என்று பார்த்தார்கள் தொழிற்சங்க இயக்கங்கள் உருவாக ஆரம்பித்தன அந்த தொழிற்சங்க இயக்கங்களின் செயல்பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க முதலாளித்துவங்கள் அச்சமுற்றன அதில் உச்சகட்டம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அக்டோபர் புரட்சி சோவியத் யூனியனில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்துடுச்சு அப்பொழுது கேப்டலிஸ்ட் கண்ட்ரிஸ்ங்க மற்ற மேலை நாடுகள்லாம் அவங்களும் முன்னேறிய நாடுகள் அவர்களுக்கு அச்சம் இத்தகைய தொழிலாளர் புரட்சி தங்கள் பகுதிக்கு பரவி விடுமோ என்ற அச்சம் தங்களது அமைப்புக்கள் அடிந்து விடுமோ என்ற அச்சம் இதை எப்படி சரி கட்டுவதையும் அமெரிக்காவின் உட்ரோ வில்சன் முதல் தடவையாக ஒரு உலக அமைப்பு உருவாக்குற சமயத்தில் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறார் தொழிலாளருக்கு உலகளாவிய அமைப்பு ஒவ்வொரு நாட்டு தொழிற்சங்கங்களுக்கும் அதில் பங்கு இருக்கணும்னு சொன்னாங்க தொழிலை பற்றியே சிந்திக்காதவங்கள்லாம் நாட்டின் பிரதிநிதியாக அங்கே போகணும்னு ஆசைப்பட்டாங்க நாவது என்ன நாடாளுமன்றத்தில் வேலை என்று கேட்ட அந்த திலகர் நான் வந்து ஐஎல்ஓவில் இந்திய பிரதிநிதியாக போகணுன்னு போட்டி போடுறார் லஜபதி ராய் பேங்கை நடத்திட்டு இருந்தவர் லஜபதி ராய் அவர் வந்து தொழிலாளர் பிரதிநிதி அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டார் ஐஎல்ஓவில் இதே சூழல்தான் முதன் முறையாக மேலை நாடுகளில் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு கொண்டு வர்றாங்க எதற்காக நல்லெண்ணத்தின் விளைவு என்று சொல்ல மாட்டேன் எங்கே பொதுவுடைமை பரவிவிடுமோ என்ற அச்சத்தில் அதை தவிர்க்கும் பொருட்டு நாங்கள் மக்கள் நலனில் அக்கறை காட்டுகின்றோம் என்பதற்காக தொழிலாளருக்கு ஊதியம் வேலை நேர அந்த உறுதி இத்தனை மணி நேரத்துக்குள்ள எட்டு மணி நேரத்துக்கு வேலை இல்லை எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சால் போதுங்கிற அந்த உறுதி இதெல்லாம் அதில் வந்தது அலுவலகங்களில் டெஃபினட் சேலரி சிஸ்டம் இப்போ தான் வருது பென்ஷன் அப்பதான் வருது இது வேலை செய்யறவங்க மட்டுமில்லை இன்னைக்கு நீங்க வந்து மேலை நாடுகளில் போனீங்கன்னா வேலையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அறுபது வயதான உங்களுக்கு ஊதியம் வந்துடும் உங்களுக்கு மருத்துவ உதவி வந்துடும் சோஷியல் செக்யூரிட்டி ஆக்டுங்கிறது நிறைய வந்துருச்சு இதெல்லாம் தானா வந்ததா உழைக்கின்ற வர்க்கம் எடுந்து விடுமோ என்ற அச்சத்தில் ஆளுகின்றவர்கள் இந்த சலுகைகளை தந்தார்கள் இப்ப ஏறக்குறைய நம்ம இருபதாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா நாம வந்து நாம வாங்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு டைம் வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு நாம் பார்க்கிறதே இந்த காபரேட் யுகம் வந்துடுச்சு காபரேட்டுகள் வல்லரசுகளோட வலிமையானவை அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை விட இந்த கார்ப்பரேட்டுகள் வருமானம் அதிகம் அரசாங்கங்கள் தானாக சட்டம் ஏற்றிவிட முடியாது அவர்கள் விருப்பத்தை அறிந்து சட்டங்களை இயற்ற வேண்டும் ஆன்டி டெரரிஸ்ட் ஆக்ட் எப்படி அமெரிக்காவை ஆபத்து வந்த உடனே ஆபத்து வந்தோடனே டெரரிசம் ஆக்ட் வருது ஜிஎஸ்டி தானாக வந்ததா வந்தது நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல தனியாக போய் டேக்ஸ் கொடுக்க முடியாது நான் கார்பரேஷனுக்கு தனியாக கொடுக்க முடியாது சென்ட்ரலுக்கு தனியாக டேக்ஸ் கொடுக்க முடியாது ஒரு முகமாக நான் வாங்கிக்கிறேன் கொடுத்துட்றேன் அவன் நலனுக்காக ஜிஎஸ்டி வருது ஜிஎஸ்டி வந்ததில் என்ன ஆச்சு நமக்கு இருக்கிறதும் போச்சு நமது நலனுக்காக அரசாங்கத்தை ஆட்டுவித்த காலம் போய் இந்த அரசை காப்பரேட்டுகள் ஆட்டுவிக்கின்ற காலத்தில் இருப்பதையும் இழக்கின்ற ஒரு சூழல் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம தோடர் பேசினார் ஓய்வூதியம் நமது உரிமை யாராலும் மறுக்க முடியாது சட்டத்தால் மறுக்க முடியாது சொன்னோம் சட்டம் தராததே சங்கம் தரும் நமக்கு தெரியும் அதன் உறுதியாக இருக்கின்றோம் சட்டம் தர பெறுவதற்காக தான் சங்கம் அமைத்து போராடுகின்றோம் அது உண்டு ஆனால் கோர்ட்டில் இன்றைக்கி இருக்கிற கோர்ட்டில் நமது அரசியலமைப்பு சட்டத்திற்கு என்ன மரியாதை அடிப்படை உரிமையை கூட உதவி நீதிமன்ற தீர்ப்புக்கள் இன்று இருக்கின்றன கூட்டாட்சி தத்துவம் சுப்ரீம் கோர்ட்டில் கவனிக்கப்படுறது கிடையாது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசுகிறது பார்லிமெண்டரி சுப்ரீமசின்னு பேசுகிறாங்க எந்த சட்டத்தையும் உருவாக்குகின்ற அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு என்று பேசுகின்றார்கள் தங்கர் பேசுகிறார் வைஸ் பிரசிடென்ட் பேசுகிறார் உங்கள் நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை நாடாளுமன்றத்தில் எங்களுக்குரிய அந்த மெஜாரிட்டியை வச்சுட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அனைவரும் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்பதுதான் மத்திய அமைச்சரவைக்கு எது தகுந்தது பொருந்துவது என்பதை புரிந்து தீர்ப்பளிக்கின்ற நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு புனித சலங்களை கை வைக்க என்று நீதிமன்றம் முன்னர் சொன்னது உண்டு அல்லவா அப்ப எப்படி மதுரால் எண்ணெய்க்க வந்து நீங்க வந்து அந்த மசூதியை தோண்டிட்டு இருக்கிறீங்க போ அந்த சட்டம் அது வேற இது வேற எந்த தீர்ப்புக்கும் நிலைத்த தன்மை கிடையாது இன்று தெரிகின்ற தீர்ப்பை நாளை வேறொரு தீர்ப்பை மாற்றிவிடும் எது பேசிக் சிஸ்டம்ங்கிறத பற்றி அடிப்படைகள் என்ன என்ற ஒரு உறுதியற்ற தன்மை இன்று இருக்கிறது மத அடிப்படையா கூட்டாட்சி அடிப்படையா அடிப்படை உரிமைகள் அடிப்படையா எதுவுமே இன்று அடிப்படை இல்லை ஒரு வல்லாட்சியில் நம்பிக்கை கொண்ட ஒரு ஒன்றிய அரசு அதற்கு ஒத்துப்போகின்ற ஒரு நீதிமன்ற அமைப்பு இதை பார்க்கின்ற பொழுது தளர்ந்து விடுவதற்காக சொல்லவில்லை நான் சொன்னேன் இல்லையா நம்ம ஓய்வு பெற்ற பிறகு நமக்கு என்ன பண்ணிட்டு நமது பணி இப்பொழுது இருக்கிறது ஏனென்றால் நாம் மக்களின் மனசாட்சி பாட்டாளிகளின் மனசாட்சியாக நாம் இருக்கின்றோம் இந்த மனசாட்சி உள்ளவங்க சித்திக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அடிப்படை மக்களது அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கு நம்மால் என்ன செய்ய இயலும் மற்ற எல்லாம் விலை கொடுத்து வாங்கிடுவாங்க நம்மை விலை கொடுத்து வாங்குவதற்கு நாம் இணங்கி போக விடக்கூடாது ஓய்வூதியம் கொடுத்தா அரசுக்கு பெரும் சுமை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுமையாக பார்க்கறாங்க ஏன் அமெரிக்காவில் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் வரதால அதை அவங்க சுமையாக பார்க்கல இங்கிலாந்தில் வந்து அறுபதுக்கும் எல்லாருக்கும் இலவச மருத்துவம் சொல்கிறதால ஏன் அதை சுமையாக பார்க்கல இந்தியாவில் மட்டும் சுமையாக இருக்குன்னா ஒரு மனித தன்மையோடு மனிதமாக வாழுவதை பொறுத்து கொள்ளாத அதிகார வர்க்கம் இந்தியாவில் கோலோச்சி கொண்டிருக்கிறது சட்டம் கொடுக்கிறத இந்த இடைநிலை அதிகாரிகள் மாற்றிவிடக்கூடிய சூழல் இருக்கிறது நீங்கள் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்லேயே ஒரு சட்டம் கொண்டு வாங்க ரூல்ஸ் யார் போடுறீங்க ப்ரொசீடிங்ஸ் யார் போடுறீங்க அது அதிகார வர்க்கம் செய்யுது நீதிமன்ற நீதிபதி சொல்லிவிடலாம் ஆனால் அந்த கிளர்க்கை வந்து வேற விதமாக சொல்லிகிட்டு இருப்பான் இது செல்லுபடியாகாது இதெல்லாம் அதுக்கு சரியாக விளக்கம் தள்ளு தள்ளிக்கொண்டே போகக்கூடிய சூழல் இருக்கிறது இந்தியாவில் நாம் பெற்றது பென்ஷனாக இருந்தாலும் அந்த பென்ஷனை தக்க வைக்க வேண்டுவதற்கு ஓய்வு தக்க வைக்க வேண்டியதற்கு நாம் அமைப்பு ரீதியாக இனியும் வலிமைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி நாம் வலிமைப்படுத்தப்படுகின்ற பொழுது நம்மை போலவே பாதிக்கப்பட்ட பிறரையும் சேர்த்துக்கொண்டு நாம் போராட வேண்டியிருக்கிறது நமக்கு ஓய்வூதியம் உண்டு குறைய இருக்கலாம் நிறைய இருக்கலாம் அது வேறு விஷயம் ஓய்வூதியமே கிடைக்க முடியாத உடைக்கும் வர்க்கங்கள் எத்தனை உண்டு என்பதை பற்றி யோசித்து பாருங்கள் அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அவர்களையும் இணைத்து கொண்டால்தான் நாம் மக்கள் குரலாக இருக்க முடியும் மக்கள் குரலாக இருந்து அமைப்பு ரீதியாக வர்ணபேதங்களை கடந்த ஜாதி மத இன மொழி பேதங்களை கடந்த ஒரே உழைக்கும் வர்க்கமாக நீங்கள் திரளைகின்ற போது அந்த போராட்டத்தின் வீச்சு வேறு விதமாக இருக்கும் போராட்டத்தின் வீரியம் வேறு விதமாக இருக்கும் அத்தகைய போராட்ட உணர்வுகள்தான் நமது உரிமைகளை பாதுகாக்க முடியுமே தவிர சாய்வு நாய்க்க நாற்காலியில் இருந்து கொண்டு தெரிகின்ற ஆலோசனைகள் இன்றுமே நமக்கு பலன் தரப்போவது கிடையாது ஆங்கிலத்தில் அவங்கள அட்வைஸ்னு சொல்லுவாங்க அதை அப்படி உட்காந்துட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிவிட்டு படுத்துட்டு குறை சொல்லலாம் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணலாம் நீங்கள் இப்படி கூட நமக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க வேற எப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க உட்காந்துட்டு நம்ம குறை குற்றம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பதை ஒரு பொழுதுபோக்காக வைத்து கொண்டிருப்பவர்களால் நமக்கோ நாட்டிற்கோ எந்த விடியலும் வர வந்து விடப் போவதில்லை நாம் ஒரு என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நமக்கு நம்ம ஓய்வூதியர்களுக்காக ஒரு அமைப்பு இருக்குது நம்ம முதன்மை இந்த கவனிப்புங்கிறது ஓய்வூதியர் ஆனால் பிறருக்கும் நலன் தரக்கூடிய அமைப்புக்கள் தான் இறுதி வரை நிற்க முடியும் என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த என்லைட்டண்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நாம் ஓவியூதிர் அமைப்புகளையும் பயன்படுத்தி ஏன்னா உங்களை போல நானும் இங்க இருக்கிறவங்க ஐயா சொல்லிட்டு இருந்தார் அவர் எண்பத்தி நாலு இவர் எண்பத்தி ஆறு அப்படின்லாம் பிறந்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் எனக்கு எண்பது ஆயிடுச்சு எண்பதை கடந்தவர்கள் விடுதலை போராட்ட காலத்தின் போது பிறந்தவர்கள் நாங்கள் பிறந்த பிறகு இந்திய குடியரசு வந்துவிட்டது நாங்கள் சிறுவர்களாக இருந்தபொழுது ரொம்ப உற்சாகமாக பார்த்துட்டு இருந்தோம் நாடாளுமன்றம் வருது இங்கே வந்து சட்டமன்றம் வருது அரசியல் கட்சிகள் வருது மக்களது பொற்காலத்தை பற்றி கொண்டிருந்தார்கள் அந்த உரிமைகள் வாதங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் மிகச்சிறந்த தலைவர்கள்லாம் இருந்தாங்க நேர்மையான பேச்சுக்களை பார்த்தோம் காழ்ப்பு இல்லாத பேச்சுக்களை பார்த்தோம் வன்மம் இல்லாத நிலைமையை பார்த்தோம் இவை என்ன ஜாதி அவன் என்ன மதம் இவன் என்ன மொழின் பார்த்தது கிடையாது அன்று வர்க்கங்கள் தெளிவாக இருந்தன என்று ஜாதி மதம் பேதம் மொழி என்று வந்து விட்டதோ வர்க்கம் வீழ்ந்து விட்டது வர்க்கத்தை சுரண்டின்ற தன்மை பெருகிவிட்டது நம்ம இயக்கத்தில் முன்ன என்ன சொல்லுவோம் ஊன்றுபட்ட தோழருக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை இனம் இல்லை என்று போகிறோம் இல்லையா கோ கொள்கை உண்டு கோஷம் உண்டு அதுதானே நம்ம இருந்தது அதை சொற்களாக இருந்தவற்றை உணர்ச்சியாக பெற்று நடைமுறையில் காட்ட வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுது இருக்கிறது முன்பு எப்பொழுதும் இருந்ததை விட அதிக வீரியத்துடன் அமைப்புகள் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இன்று இருக்கிறது ஒரு அபாயகரமான கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த பார்கெயினிங் பவர் நமக்கு போயிடுச்சு அதை சட்டம் ஏற்கலை அதனால் ஒருத்தர் வந்து திடீர்னு நாற்பது மணி நேரம் வேலைன்னு ஒரு சொல்ல முடியுது இது அவர் இங்கே வாய் தவறே சொல்லிட்டார் ஆனால் மையத்திலிருந்து அந்த கட்டளைகள் வந்து கொண்டிருக்கின்றன லேபர் ஆர்கனைசேஷனை வந்து ரீஜெனரேட் பண்ணாமல் பல சதிகள் நடக்கின்றன நமக்கு நமது ஊதியத்தை பற்றியோ நமது நலன்களை பற்றியோ விவாதிப்பதற்கான அவகாசம் இல்லாமல் செய்யப்படுகிறது இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டெல்லாம் எவ்வளோ நிறுத்தி போச்சு ஒவ்வொன்றா படிப்படியாக போயிட்டுருக்கு அவுட் சோர்ஸிங் மூலமாக வேலை வாய்ப்புகளை இப்படி இடந்து இடக்க செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் ஒரு பழைய நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் பழைய நரகம் ஒருத்தர் சொன்னார் தீபாவளி மாதிரி செலப்ரேட் பண்ணிட்டு தயவுசெய்து தீபாவளி மாதிரி செலப்ரேட் பண்ணாதீங்க ஓணம் பண்டிகை மாதிரி செலப்ரேட் பண்ணாதீங்க இடந்து போன சொர்க்கங்களுக்காக நாம் நினைவு நாளாக அது வருகிறது நாம் நமது தொழிற்சங்களுக்கு நாளை கொண்டாட விரும்பவில்லை ஒரு போர்க்களம் போர் நடந்து கொண்டிருக்கிறது நகர அந்த அந்த வழக்கில் வந்து ஒரு போர்க்களம் தான் ஒரு போர்க்களம் பல போர்க்களங்கள் காத்திருக்கின்றன நாம் அந்த போர்க்களங்களுக்காக தயார்படுத்திக் கொள்வோம் நமது வர்க்க உணர்வை வலிமைப்படுத்திக் கொள்வோம் தெளிவாக இருப்போம் என்ன பிரச்சனை என்பதில் தெளிவாக இருப்போம் இடைப்பட்ட இந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்த விட மாட்டோம் ஆனால் நமக்கெல்லாம் வந்து இப்போ சொல்கிறாங்க இலவசமாக அயோத்தியா கொண்டு போகிறோம் அப்படின்றங்க இலவசமாக அயோத்தியா கொண்டு போயிடுவாங்க இந்த அமை மோடி அரசனுடைய வாக்குறுதி எல்லாம் அதெல்லாம் என்னன்னாலும் நாம் பேசுகிறோம் வேலைக்கேற்ற ஊதியம் உடைப்புக்கேற்ற ஊதியம் நாம் பேசுகிறோம் மக்களுக்கு உறுதியான கட்டிடம் வேணும்னு பேசுகிறோம் நலன்களை பேசுகிறோம் கல்வியை பற்றி பேசுகிறோம் கல்வி அனைவருக்குமான கல்வின்னு பேசுகிறோம் ஆனால் அவங்க சொல்கிறாங்க உங்களை அயோத்தியா கொண்டு போகிறோம் அதில் மயங்குகின்ற மக்கள் இருக்கும் வரை இந்த சுரண்டுபவர்களுக்கு கொண்டாட்டம் தான் உண்மையான பிரச்சனையை கடவுள் இருக்காரே இல்லையே நமக்கு தெரியாது நமது துயரங்களுக்கு கடவுள் விடியலாக இருக்க மாட்டார் ஏனென்றால் அந்த துயரங்களை கடவுள் உருவாக்கவில்லை நமது துன்பங்களை நமது தோடர்கள் நமது அமைப்புகள் கட்டமைப்புகள் சிந்தனைகள் செயலாற்றங்கள் இவைதான் உருவாக்கி இருக்கின்றன மனிதன் உருவாக்கிய துன்பங்களை போக்குவார் என்று அந்த தெய்வத்தை ஏன் நாம் சாட வேண்டும் ஏன் நாட வேண்டும் மனிதனால் உருவான துன்பங்களுக்கு மனிதன்தான் தான் விடை காண வேண்டும் மனித உடைப்பு மனித அமைப்பு தான் எனக்கு விடை காண முடியுமே தவிர நமது விடியல் பரலோகத்தில் இல்லை இந்த லோகத்தில் இருக்கிறது ஆகவே தோடர்களே நாம் எந்த ஒரு ஒருவரது தனிப்பட்ட பக்தியோ மற்றதையோ குறை சொல்லவில்லை ஆனால் தொழிற்சங்கம் அமைக்காட்டால் தொழிலாளர்களுக்கு இத்தனை உறுதிகள் இருந்திருக்காது தொழிற்சங்கத்தை எந்த கடவுளும் அமைக்கலைன்னு நமக்கு தெரியும் தொழிற்சங்கத்தை நாம் முயன்று உருவாக்கினோம் அந்த தொழிற்சங்க எளிதாக வரலன்னு தெரியும் எவ்வளவு தடியடிகள் பட்டும் குண்டு குண்டுகளால் துளைக்கப்பட்டும் எவ்வளவு சோதனைகளை கடந்து வந்து நாம் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம் நமது துன்பங்களுக்கு நம்மவர்கள்தான் காரணம் நம்மை சுரண்டுபவர்கள்தான் காரணம் என்று உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு அந்த துன்பங்களை விளக்குவதற்கான வழிமுறைகளை நாம் தான் அடைய வேண்டுமே தவிர தியானத்தில் இருந்தாலோ யோகத்தில் இருந்தாலோ அதற்கான விடியல் கிடைக்காது ஒன்றுபட்டு சிந்திப்பதற்கும் தீர்வை காண்பதற்குமாக அமைப்புகள் இருக்கின்றன அதை விரயம் செய்து விடாதீர்கள் ஒரு நாள் இன்றைக்கு ஓவிய ஓய்வூதியர் தினம் ஒரு நாள் ஒரு நாளில் ஒரு மூணு மணி நேரத்தை நம்மளால் வந்து இதற்கு வந்து செலவு பண்ண முடியாதா ஆண்டு காலம் நூறு வயசானாலும் நமக்கு இருபது இருபது பர்சன்ட் கூட்டிகிட்டே இருக்க போகிறாங்க எண்பது வயதுக்கு மேலே ஒன்றுன்ட்டு கூட்டிருக்க போகிறாங்க ஆண்டு ஆண்டு காலம் ஓய்வூதியம் வந்துட்டு இருக்க போகுது ஆனால் அது எத்தனை ஆண்டு நீடிக்கணும்னு சொல்ல முடியாதுதில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இதை விட வலிமையாக இருக்கணும்னு நினைக்கிற நாம் வந்து ஓய்வாக வீட்டில் இருக்கிறத வேறு காரணங்களை சொல்லுவது எளிது எப்பொழுதுமே ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் நமக்கு வரப்போகிறது கிடையாது எல்லா வேலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் நம்ம போய் ஒரு அரை மணி நேரம் அட்டன் பண்ணிட்டு வரேன்னு வர்றது கிடையாது ஐடியல் சுச்சுவேஷன் வரப்போகிறது கிடையாது நாம் நிலைமையின் அந்த உக்கிரத்தை கருதி கருதி நேரத்தை நாம் கண்டெடுக்க வேண்டும் அமைப்பு உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது அஞ்சு பேர் ஒன்றா சேரணும் அதற்காக முயற்சி சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு அமைப்பு இங்கே இருக்கிறது அத்துணை பேரும் வந்திருக்கின்றார்கள் எதற்காக வந்திருக்கின்றார்கள் பட்டாசு வெடிக்கிறதுக்காக வரல தீபாவளி பட்சணத்துக்காக வரல நம்ம வேறு எதுக்கும் வரல நமது நலன்களை உறுதி செய்யும் பொருட்டு இங்கே வந்திருக்கின்றோம் உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்தால் அது இரும்புக்கரம் ஒன்றாக இருக்க தயங்கினால் காரணங்களை மட்டும் கூறிக்கொண்டு இருந்தால் இரும்பாக இருக்க வேண்டிய நாம் துரும்பாக மாறிவிடுவோம் ஆகவே நமது தோழர்களிடம் சென்று சொல்லுங்கள் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் இருப்பதை இடக்கக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கின்றோம் எனவே தோடர்களே இயக்க உணர்வுடன் அமைப்பில் செயல்பட வாருங்கள் என்று நமது தோடர்களுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்கள் நிச்சயமாக வந்துவிடுவார்கள் அடுத்த முறை ஓவிய ஓய்வூதியர் தினம் பார்க்கின்ற பொழுது நமது உறுப்பினர்கள் முழுமையான எண்ணிக்கையில் இங்கே இருப்பார்கள் நமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன் இப்போது வரலாற்று ஆய்வை பற்றி பேசணும் சொன்னாங்க அதை பேசுவதுக்கான தருணம் நினைக்கல ஆனால் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நான் பிறந்தேன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறேன் அப்பவும் ஃபீஸ் இருக்குது ஒன்றை காலருவா நம்ம ஃபீஸு அந்த ஒன்றே கால் ரூபாய் ஃபீஸுக்கு கன்செஷனும் உண்டு மணியக்காரங்கிட்ட வந்து எனக்கு வருமானம் குறைச்சல் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன்னா அதை வந்து பாதியாக குறைச்சிடும் ஆனால் நான் படித்த பள்ளியில் நான் இருக்கிற வகுப்பறையில் மிட்டா மிராத மிராசு பிள்ளைகளும் இருந்தாங்க குடிசை வாசிகளும் இருந்தாங்க படித்த மேதாவிகள் வீட்டு பிள்ளைகளும் இருந்தார்கள் பாமரர் வீட்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அன்று கல்வி என்பது மக்களது இடைவெளிகளை குறைக்கின்ற ஒரு கல்வி நிலையமாக இருந்தது அந்த கல்வி இலவச கல்வியாக மாற்றுறதுக்கு குரல் கொடுத்து பாராட்டி கொண்டு வந்தோம் ஆனால் இன்று பார்க்குற சமயத்தில் கல்வி என்பது இட் இஸ் எ டிவைடிங் ஃபேக்டர் மக்களை பல பிரிவுகளாக பிரிக்கின்ற ஒரு சாதனமாக கல்வி கல்வி திட்டம் இங்கே நுழைக்கப்படுகிறது வசதியானவர்களுக்கு தனியாக கிராம பிள்ளைகளுக்கு தனியாக காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் கொண்டு வராங்க கிராமத்துக்கு ஒரு பள்ளிங்கிற கான்செப்ட் போகுது பெரிய பள்ளி தாலுக்கால் இருக்க அங்கே போவாங்கங்கிற அளவுக்கு மாறிட்டு வருது அந்த பள்ளியும் வந்து காப்பிரிகள் வசம் இருக்க போகுது நீங்கள் வந்து திறன் வளர்ப்புங்கிற பேரில் கல்விங்கிற அறிவு இங்கே புறக்கணிக்கப்படுகிற திறன் வளர்ப்பு தான் எங்கே பண்ண ஸ்கில் தான் அறிவை பற்றி கவலைப்படலை நம்ம பிள்ளைகளை அறிவுக்கு பயன்படுத்தாமல் எவனுக்கோ வந்து இல்லை இன்னும் சொல்ல மலிவான உடைப்பை தருவதற்காக நமது பிள்ளைகளை உருவாக்குகின்ற ஒரு கல்வி இன்று கல்விக்கூடங்களை பார்க்கின்ற பொழுது அந்த இடைவெளி சமூக இடைவெளிகளை நிரப்புகின்ற கல்வி திட்டத்திற்கு மாறாக புதிய இடைவெளிகளை அதிகப்படுத்துகின்ற ஒரு கல்வி நிலைமை என்று வந்திருக்கிறது நாம் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தோடர்களே இதையெல்லாம் மனதில் கொண்டு நீங்கள் அரசாங்கத்தை மோடி ஒரு அரசாங்கம் பண்ணுறதுனால அதற்காக நாம் எதிர்க்கவில்லை பிஜேபிங்கிறதுக்காக எதிர்க்கவில்லை ஆனால் விலங்கை விட மோசமாக இருந்த ஒரு சமூகத்தை மனித சமூகமாக மாற்றுவதற்கு முன்னேற்றுவதற்கு நாம் பட்ட முயற்சிகள் அனைத்தும் உயர்த்தமாக போய்கொண்டிருக்கிறதே என்று ஆதங்கத்தில் சொல்லுகின்றோம் நாம் மனிதர்களாக இணைய விரும்புகின்றோம் இந்த சிறு சிறு பிரிவுகளாக செல்வத்தின் அடிப்படையில் தகுதியின் அடிப்படையில் பிரிய நாம் விரும்பவில்லை இணைப்பதற்கு கல்வியை தவிர நம்மை இழப்பதற்கு கல்வியாக இருக்கக்கூடாது பல விஷயங்களை நீங்கள் விவாதிக்க வேண்டும் மறுக்க வேண்டியவற்றை மறுத்தே ஆக வேண்டும் வெறும் முனகல் மறுப்பாக இருந்துவிடக்கூடாது எதிர்ப்பாக அதை மாற வேண்டும் எதிர்ப்பாக மாறுவதற்கு ஒரே ஒரு வழி அமைப்பாக செயல்படுவது மட்டும்தான் இந்த அமைப்பு வளரட்டும் வெள்ளட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அதை உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் உன்னாரை விட உன் வெங்காயம் வழக்கு மாற்ற விட உன் அறிவு பேர் அது சிந்தி